வணக்கம் நேயர்களே தமிழ்நாடு முழுக்க திமுகவினுடைய வெற்றி வேட்பாளர்களை நம்ம சந்திச்சுட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம சந்திக்க போறது நெய்வேலி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு சபா ராஜேந்திரன் அவர்களை தான் சார் வணக்கம் 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 சார் ரொம்ப பரபரப்பான பிரச்சாரத்துல இயங்கிட்டு இருக்கீங்க அப்படி நான் நினைக்கிறேன் சுத்தியும் நிறைய வந்து தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கு சார் பிரச்சாரம் எல்லாம் ரொம்ப சிறப்பா நல்லா போயிட்டு இருக்கு சார் இங்க எங்களுக்கு எதிர்த்து பாமக வேட்பாளர் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் சரி எங்க இருந்தாலும் நம்ம கூட்டணி கட்சிகள் எல்லாம் இங்க ரொம்ப வலிமையா இருக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் ரொம்ப வலிமையா இருக்கிற பகுதி அதனால நல்லா நாங்கள் எல்லாருமே காலையிலே வந்து இந்த கூட்டத்தை நடத்திட்டு கூட்டணி கட்சி தோழர்களை எல்லாம் நிர்வாகிகளை அழைத்து இந்த ஊராட்சியை பொறுத்தவரை நீங்கள் ஒருங்கிணைந்து எப்படி செயல்படணும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் அவங்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த நண்பர்களும் காங்கிரஸ் மதிமுக மற்ற விடுதலை சிறுத்தைகள் அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து அதுக்கான ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒருங்கிணைந்து நாம் எப்படி செயலாற்றணும் எல்லோரும் இந்த தேர்தல் காலத்தில் அனைவரும் அனைவரையும் அரவணைத்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் எப்படி பணியாற்றணுங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் நிச்சயமாக சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பிரச்சாரம்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு தேர்தல் அறிவித்ததும் தேர்தல் நாளுக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிச்சிட்டிங்களா பிரச்சாரம் ஆரம்பித்து அதாவது இப்போ நிர்வாகிகள் கூட்டத்தை தோழமை கட்சி நண்பர்கள் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக வேன் பிரச்சாரம் வாக்கு சேகரிக்கும் பணியை அடுத்ததாக ஆரம்பிக்கிறதா இருக்கும் ஓகே ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது என்ன சொல்லி வாக்கு சேகரிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட எதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா வந்து தலைவருடைய தேர்தல் அறிக்கை அங்கே திருச்சியில் நடந்த மாபெரும் அந்த பொதுக்கூட்டத்தில் அறிவித்த ஏழு உறுதிமொழிகளை அதில் இருக்கிற ஒரு முக்கியமான உறுதிமொழியாக அந்த குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன தலைவர் சொன்ன அந்த அறிவிப்பு அதுவும் குறிப்பாக எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க அவங்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது குடும்ப தலைவிகளை பெண்களை நல்ல பெரிய அளவில் அது ரீச் ஆயிருக்கு சார் அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துறீங்களா ஏன்னா தலைவர் பேசும்போது கூட சொன்னார் இதன் நீங்கள் வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்த்தாலே போதும் ஸோ அதை நீங்கள் எல்லா வீட்டும் கொண்டு போய் சேர்த்து சொல்லியிருக்கோம் நம்ம நிர்வாகிகளும் நம்ம கூட்டணி கட்சி நண்பர்களும் போகிற இடத்துலலாம் நாங்கள் பேசும்போது அதை ரொம்ப நல்ல முறையில் அது ரீச் ஆகிருக்கு எல்லார்ட்டையும் பேசுகிறோம் பெண்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்குது இது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்ததாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அறிவிச்சிருப்பார் இதை பார்த்துட்டு அவர் ஏதோ தூங்கிட்டு இருந்தோம் முழிச்சு பார்க்கும்போது இவர் எங்களுக்கு தெரியாது அறிவிச்சிட்டாருங்கிற மாதிரி சொன்னார் அதை யாரும் மக்கள் நம்பலை ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்ற நம்பிக்கையில் அவர் பேசுகிற மாதிரி தான் நினைக்கிறாங்களோ ஒழிய தலைவர் சொன்ன 1000 ரூபாயை தான் முழுசாக நம்புகிறாங்க அதை மக்கள் பெரிய அளவில் வரவேற்பு கொடுக்குறாங்க நிச்சயமா சார் இந்த முறை உங்களுக்கு எதிராக பாமகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதிமுகவுடைய கூட்டணியில் அவர் ரொம்ப சவாலான வேட்பாளராக நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி ஒன்றும் நாங்கள் நினைக்கவே இல்லைங்க நீங்கள் எங்கள் நிர்வாகிகள் கூட கேட்டு பாருங்கள் அப்படி ஒன்றும் பெரிய சவாலான வேட்பாளராக எந்த விதத்துலேயும் அவர் பெரிய அளவில் அறிமுகமானவோ பெரிய அளவில் சமுதாய தொண்டு செஞ்சவரோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு இன்னும் கேட்க போனால் எங்களுக்கு கேள்விப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியில் சீட்டை வாங்கிட்டு ஒரு 2-3 வேட்பாளரை அப்ரோச் பண்ணி 3வது வேட்பாளராக இவரை போட்டிருக்கதா சொல்கிறாங்க அப்போவே அவருடைய தகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுகவுடைய வேட்பாளருக்கு எதிராக நிற்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு அப்படிதான் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் மாவட்ட வாரியாக கூட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க சார் அப்போ உங்களுடைய தொகுதியை நெய்வேலியை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தல் அறிக்கையில் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்கிறதுல நம்ம நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய மாவட்ட தேர்தல் அறிக்கையில் நிறைய சலுகைகளை அறிவிச்சிருக்காரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் நெய்வேலியில் நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அவங்களுக்கு உரிய இழப்பீடு அதை பற்றி சொல்லியிருக்கிறார் உள்ளூர்காரர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதில் முதல்ல இதில் பயனடையப்படுவது நெய்வேலி சட்டமன்ற தொகுதி தான் அதே போல் நெய்வேலியிலேருந்து வெளியேறுகிற உபரி நீரை மற்ற பகுதிகளுக்கு அதை கொடுத்து அதை குடிதி நீராகவும் பயன்படுத்துவதற்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பன்ருட்டி ஒன்றிய பகுதியில் இந்த பலாப்பழம் போன்றதுக்கு அதுக்கு குளிர்பதன கிடங்குகள் கட்டுறது அதே போல் முந்திரி தொழிலுக்கு
செய்கிறது. இது எல்லாமே நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பன்ருட்டி ஒன்றியம், நெய்வேலியில் இருக்கிற மக்கள், இதுக்காக நிலம் கொடுத்தவர்கள், இவர்கள்லாம் பெரிய அளவில் பயன்பட போகிறாங்க. ஓகே, அப்போ நிச்சயமாக மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் நிச்சயமாக இது வந்ததுன்னா இவ்வளவு விஷயங்கள் நடைபெறும். தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக வந்தார்னா இதெல்லாம் நமக்கு நெய்வேலி தொகுதிக்கு இவ்வளவு வேலைகள் நடைபெற இருக்கிறது, நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உரிய இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன். நிச்சயமா சார், ஒவ்வொரு ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை நிறைய கிராமங்களுக்கு எல்லாம் போறீங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு எழுச்சி இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க? ஐயோ, அதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர்லாம் இன்னைக்கு அவர் தலைவர் தளபதி அவர்கள் எந்த பகுதியிலும் கிராம எங்க ஒன்றியத்துல எங்க பகுதியிலாம் பல முறை வந்துட்டு போயிட்டாரு. பல தேர்தல் பிரச்சாரம் பல நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு போயிட்டதுனால இன்னைக்கு அந்த பாட்டு ஸ்டாலின் தான் வராரு விடுதலை தர போறாருங்கிறது மிகப்பெரிய பிரபலம் ஆயிடுச்சு. அதை சின்ன சின்ன பசங்க இன்னும் கேட்க போனா அண்ணா திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பாமக குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள்லாம் அவங்கள கண்டிக்கிற அளவுக்கு இந்த பசங்களுடைய அட்டகாசம் அந்த பாட்டை போட்டு அவங்க வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டு அந்த அளவுக்கு நிறைய ரீச் ஆயிடுச்சு. ஓயாத தேர்தல் பிரச்சாரம் சபா ராஜேந்திரன் அவர்களோட நம்மளும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பயணத்தில் அதிமுகலேருந்து ஒருத்தர் வந்து திமுகவில் வந்து இணைகிறார். ஏன் அவர் இணைகிறார் அப்படிங்கிற நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஏ ராமநாதன், அப்பியம்பேட்டை. தளபதி அவர்கள் பெண்களுக்கு 1000 ரூபா உதவி பணம் தரேன்றிருக்காரு, சக்கரை ஒரு இதில் தரேன்றிருக்காரு, ஆமாம், மேலே சிலிண்டர் விலை குறைச்சிருக்கிறேன்றாரு, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்றிருக்காரு, பஸ்ஸு இலவச பஸ்ஸு பெண்களுக்காக இதுவதையை அளிச்சிருக்கிறாரு, நிறைய நல்லதெல்லாம் செய்வாரு. சரிங்க, அதனால நான் இந்த கட்சியில் இணைகிறேன். நிச்சயமா இல்லை, இதே மாதிரி அதிமுகவிலையும் செய்யறேன்னு எடப்பாடி சொல்றாரு, அதுல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையே கிடையாது. ஏன் நம்பிக்கை இல்ல? ஏன் நம்பிக்கை இல்ல? அவர் எதுவுமே செய்யல, எடப்பாடி எதுவும் செய்யல, எதுவுமே செய்யல. நாங்களாம் என்னென்ன கண்டதே கிடையாது. ரொம்ப நன்றிண்ணா, நன்றிண்ணா, நன்றி, நன்றி, நன்றி. காலையிலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரேன் சார். அடுத்தடுத்து நிர்வாகிகள் கூட்டம் போல இருக்கு. நிர்வாகிகள்லாம் என்ன சொல்றாங்க? நிர்வாகிகள்லாம் ரொம்ப எழுச்சியாக, அதோட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாத்தையும் வச்சு தான் பேசுகிறோம். அவங்க எல்லாம் ரொம்ப எழுச்சியோடு இருக்காங்க. இப்போ இருக்கிற கருத்து கணிப்பு எல்லாமே அவங்களுக்கே தெரியுது, நமக்கு முன்னாடியே தெரியுது. சரி, அதனால் நாம் 180 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போமாமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் 234 தொகுதி இல்லை சமயத்தில் சரித்திர வெற்றியாக அப்படி 234 கூட ஜெயிச்சிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிமுக ஆட்சி மாற்றப்படணும் அப்படின்னு மக்கள் ஏன்லாம் நினைக்கிறாங்க சார், என்ன காரணம்? 10 ஆண்டு காலமாக அவங்க ஒன்றுமே செய்யலையே சார். சரி, ஆட்சி நடத்துகிறாங்கன்னு பேரை ஒழிய அவங்க ஏதோ டெண்டர் விட்டு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு தான் போயிட்டுருக்காங்கன்ற செய்தி கீழே வரைக்கும் போயிடுச்சு. சரி, யாருக்குமே எந்த அடிப்படை, அவங்க கட்சிக்காரங்களுக்கு அதிமுகக்காரங்களுக்கு மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவில் தான் சம்பாதிச்சிருக்காங்களோடைய எம்எல்ஏக்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த கட்சிக்கு இருக்கிறவங்களே ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க, ஒரு அதிமுகக்காரர் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னார். இந்த பகுதியில் விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் நான் ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறாரு முதலமைச்சர், அதெல்லாம் எடுபடுமா மக்கள் மத்தியில்? அதுதான் தலைவர் கூட சொல்லிட்டு இருக்காரு வேடிக்கையாக சொல்லும்போது, ஊரில் இந்த ரவுடிகள் தான் வந்து நாங்கள் நானும் ரவுடி அது மாதிரி இவராக தான் இவர் சொல்லிக்கணும் வழியே. விவசாயி நீங்கன்னா எங்கள் முதலமைச்சர் ஒரு விவசாயின்னு விவசாயிகள் சொன்னால் தானே விவசாயி, அவர் எந்த விதத்தில் விவசாயியாக இருக்கார்? விவசாயிகள் பாதிக்கப்பட்டப்ப எந்த விதமான உதவியும் செய்யலை தலைவர். இப்போது இங்கெல்லாம் இந்த பகுதியெல்லாம் விவசாயம் பகுதி தான். இங்கே நிறையா கொரோனா காலத்தில் எல்லாருமே அந்த தொழிலுக்கு போக முடியல, மற்றவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தலைவர் சொன்னார் 5000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. விவசாயிகள் கடனை கூட்டுறவு கடனை தள்ளுபடி செஞ்சதை கோர்ட்டே மதுரை ஹைகோர்ட்டு தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதார் இந்த முதலமைச்சர், அதற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் ஒரு வேடிக்கையான பதிலை சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அரசு சொன்னதை எதிர்த்து கோர்ட்டு சொல்கிறதா, அது நீங்கள் நாங்கள் பெரியவனா நீங்கள் பெரியவங்களான்னு பார்க்கணுன்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் போனோம் அப்படின்னு சொல்லிப்பார் விளக்கத்தை.
பட் பாதிக்கப்பட்டது யார் அதுல விவசாயிதானே அதை இப்ப அரசியலுக்காக தேர்தலுக்காக இப்போ வந்து தள்ளுபடி பண்றன்றாங்க நிச்சயமா இப்ப அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் ஆதிமுக கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்கறத பார்க்க முடியுது என்னன்னா ஓட்டுக்கு நாங்கள் காசு கொடுத்தா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறத பெரும்பான்மையை பார்க்க முடியுது அப்போ காசே கொடுத்தாலும் கூட மக்கள் எந்த மாதிரியான ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலே ஒரு மிகப்பெரிய உதாரணமாச்சு சார் பாராளுமன்ற தேர்தலில் இப்படி தான் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாங்களே எல்லா தொகுதியிலும் வந்து கொடுத்தாங்க பணம்லாம் இங்கே ஒன்றும் பெருசாக அது எடுவோம் அது மட்டுமே கிடையாது சார் தீர்மானிக்கிற சக்தி பணம் மட்டுமே கிடையாது பெரிய அலை இப்போ கிளம்பி இருக்குது அந்த அலையில் இவங்கெல்லாம் நிற்க போகிறதே கிடையாது அதனால் 234 அது 230 அப்படின்ற அளவில் இருக்குது இப்போ சூழ்நிலை நிச்சயமாக வெற்றி தான் அது எந்த மாதிரியான வெற்றிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தலைவருடைய உழைப்பு அவ்வளோ கடுமையான உழைப்பு கொரோனா காலத்திலலாம் இந்த தலைவர்கள்லாம் யாராவது வெளில வந்தாங்களா ஆலோசனை கூட்டம் ஆய்வுக் கூட்டம்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஏசி காலில் கூட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க முதலமைச்சரும் அமைச்சர்களும் தலைவர் தானே எப்போ பார்த்தாலும் ஒன்றிணைவோம் வா திட்டம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கட்சி நிகழ்ச்சிகள் உங்கள் தொகுதியில் தலைவர் அப்புறம் கிராம சபை கூட்டம் ஒன்று ஒன்றா மாற்றி தொடர்ந்து நடத்திக்கிட்டு மக்களோட தொடர்பிலே இருந்துகிட்டே இருக்கிறார்ல அதனால் மக்களோடு இருக்கிற தலைவரை தான் பார்ப்பாங்களே ஒழிய இவங்கள மாதிரி ஆட்களை வந்து மேலே நிச்சயமாக சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது மீண்டும் உங்களை வந்து இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக 2021 தேர்தலில் வெற்றி பெற்று சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்க சார் எங்கள் தொகுதியில் என்னை பார்த்து வாழ்த்து சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி சார் தேங்க்யூ